வணக்கம் அன்பு நண்பர்களே, கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு வழிநடத்துறது மட்டுமில்லாம அவங்களை தவறான பாதைக்கு அழைத்த கல்லூரி பேராசிரியை நிர்மலா தேவி விவகாரம் ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் கடும் பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு சம்பவம். அந்த சம்பவத்துல இன்னைக்கு தீர்ப்பு கூறப்பட்டிருக்கு. நிர்மலா தேவி, அதாவது பேராசிரியராக இருந்த நிர்மலா தேவி அவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 2.25 லட்சம் ரூபாய், இன்னும் சரியா சொல்லப்படா 2.47 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. ஜல்சா பேராசிரியை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நிர்மலா தேவியார், இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன, அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை உரங்கள் என்ன அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவா கல்லூரிகள் அப்படின்னு சொன்னாலே அங்க பேராசிரியர்களை தெய்வமா நினைப்பாங்க மாணவ மாணவிகள். காரணம் என்னன்னா, அவங்க பல்வேறு வகைகள்ல அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டியாகவும் முன்னோடியாகவும் மொழி விளக்காகவும் இருக்கக்கூடியவங்க தான் கல்லூரியினுடைய பேராசிரியரும் பேராசிரியர்களும். ஆனா சில நேரத்துல வேலியே பயிரை மேயறது மாதிரி நிர்மலா தேவி மாதிரியான பேராசிரியர்களும் சிலருக்கு அமைஞ்சிருது உண்டு. அப்படிதான் அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த பிரபலமான கல்லூரியில பேராசிரியா இருந்தாங்க நிர்மலா தேவி. இருந்தாங்க அப்படின்னு நம்ம அந்த படிப்புக்கு தான் இப்பவும் மரியாதை கொடுக்கிறோம். நிர்மலா தேவியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை எப்படி சொல்லணும்னா, பேராசிரியா இருந்தா நிர்மலா தேவி அப்படிங்கக்கூடிய பெண் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். காரணம் வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு மோசமான பிஹேவியரால இயங்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாம மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இயங்கக்கூடிய கல்லூரி தான் அந்த கல்லூரி. அங்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல தன்னை அதிகார மையமா காட்டணும், இன்னும் சொல்ல போனா யூனிவர்சிட்டியில தனக்கு வேண்டிய சில சம்பவங்களை செயல்களை செய்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கல்லூரி மாணவிகள் சிலர்கிட்ட ரொம்ப ஆபாசமா பேச ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா ஒரு ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய 4 மாணவிகளை அவங்க தொடர்பு கொண்டு, என் பேச்ச கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப வளமா இருக்கலாம், உங்களை வந்து அரியர்லாம் இல்லாம கூட நான் கொண்டு போக முடியும், உங்களோட லைஃப் கேரியரே வேற மாதிரி மாறிடும், சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு 20 நிமிடம் பேசுறாரு. கடந்த 2018 ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே இந்த சம்பவம் உழுக்குச்சு. காரணம் அந்த ஆடியோ வெளியாயிருந்துச்சு. அந்த ஆடியோல மாணவிகள் கெஞ்சுறாங்க, இல்ல மேடம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல மேடம், எங்களை விட்டுருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லமா, நீங்க இதை உங்க பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சும் செய்யலாம், தெரியாமலும் செய்யலாம், உங்க கேரியர் சம்பந்தப்பட்டது, அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு அவங்க பேசினாங்க. இதுல இருந்து அவங்க உரையாடல இருந்து என்ன தெரிஞ்சுன்னா, அவங்க இளங்கலை, அதாவது ஒரு பிஏ பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய அந்த இளங்கலை பாடப்பிரிவுல 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிகள் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. தொடர்ந்து நீங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணீங்கன்னா, அதுவும் நான் கேட்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒரு பெரிய ஆளுக்காக அப்படின்னு அவங்க பேசின அந்த ஆடியோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே ரொம்ப பயங்கரமா உருக்கி இருந்துச்சு. அந்த ஆடியோவும் வெளியாயிருந்துச்சு, செல்போன் உரையாடல் வெளியாயிருந்துச்சு. இது தொடர்பா முதல்ல அந்த மாணவிகளுடைய பெற்றோர்கள் கல்லூரி நிர்வாகத்துலதான் புகார் கொடுத்திருந்தாங்க. ஆனா கல்லூரி நிர்வாகம் அதை கண்டுக்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல இது மக்கள் தளத்துல விவாதத்துக்கு வருது, ஆடியோவா வெளியாகுது. இந்த நேரத்துலதான் எஸ்எஃப்ஐ டிஒஎஃப்ஐ மாதிரியான அமைப்புகள், இது போக அந்த அருப்புக்கோட்டை சிவிழிப்புத்துறை உள்ளடக்கின ஒரு தன்னார்வ அமைப்பு, இவங்க எல்லாம் சேர்ந்து பயங்கரமா இதற்கு எதிராக பிரச்சனை பண்றாங்க. அதனுடைய எதிரொலியா தமிழக அரசு ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க. சிபிசிஐடி இது தொடர்பா என்கொயரி பண்றாங்க. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் சந்தானம் தலைமையில ஒரு விசாரணை குழு அமைக்கப்படுது. இது எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியில கடந்த 2018 ஏப்ரல் மாதம் நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டாங்க. இந்த வழக்குல அவருக்கு சந்தேக பொருளின் அடிப்படையில, அவர் வந்து இவர்கள் பெயரையெல்லாம் உச்சரிந்ததனுடைய அடிப்படையில, சிபிசிஐடி என்கொயரியில தெரிவித்ததனுடைய அடிப்படையில, அந்த அதே நேரத்துல அங்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய உதவி பேராசிரியரா இருக்கிற முருகன், ஆய்வு மாணவரா இன்றைக்கு இருந்த கருப்பசாமி உள்ளிட்டவர்களும் கைது செய்யப்பட்டாங்க. இன்றைக்கு வெளியா இருக்கக்கூடிய தீர்ப்புல, நேற்றே ஏற்கனவே இந்த தீர்ப்பு விவரங்கள் அறிவிக்கப்பட்டுருச்சு, இன்றைக்கு தண்டனை விவரம் தான் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அந்த தீர்ப்புல உதவி பேராசிரியர் முருகன் மேலையும், அதே மாதிரி ஆய்வு மாணவர் கருப்பசாமி மேலையும் எந்த குற்றங்களும் நிரூபிக்கப்படல. அதே நேரத்தில் ஏற்கனவே அவர்களுக்கு எதிராக சாட்சி சொன்னவங்களாம் பிறல் சாட்சி ஆயிருந்தாங்க. அதனால அவர்கள் ரெண்டு பேரும் விடுவிக்கப்பட்டிருந்தாங்க. இந்நிலையில்தான் நிர்மலா தேவிக்கு மட்டும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 2.47 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க. இந்த மாணவிகளை தவறான பாதைக்கு அழைச்சாங்கல்ல நிர்மலா தேவி, இவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருப்புக்கோட்டை பக்கத்துல சொக்கலிங்கபுரம் அப்படிங்கக்கூடிய கிராமம் தான் நிர்மலா தேவிக்கு சொந்த ஊர். அது மட்டும் இல்லாம நிர்மலா தேவியினுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஆசிரியர்கள். அப்ப எப்படிப்பட்ட ஒரு தமிழ் சமூகத்துல பிறந்திருக்காங்க, ஆனா இப்படி சீரழிந்த ஒரு வேலையை செய்யக்கூடியவர்களா நிர்மலா தேவி இருந்திருக்காங்க. நிர்மலா தேவியினுடைய கணவர் கான்ட்ராக்டரா இருக்காரு, இன்னும் சொல்ல போனா நகராட்சியினுடைய பணிகளை ஒப்பந்த அடிப்படையில எடுத்து செய்யக்கூடியவர். அது மட்டும் இல்லாம இந்த தம்பதிக்கு 2 மகள்கள் இருக்காங்க. தானே 2 மகள்களை பெற்றுட்டு நிர்மலா தேவி செய்த செயல் உண்மையிலே காரி துப்புற மாதிரியான ஒரு செயல் தான். அவருக்கு 2 மகள்கள் இருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த சம்பவம் வெளியாகி பப்ளிக் தளத்துல விவாதத்துக்கு வந்த பின்பு அந்த 2 மகள்களும் கணவர் கூட பிரிஞ்சு போயிட்டாங்க. நிர்மலா தேவி தனியா தான் இருந்தாங்க. இன்னும் சரியா சொல்ல போனா, கடந்த 2018 ஏப்ரல் மாதத்துல கைது செய்யப்பட்ட நிர்மலா தேவிக்கு 2019 பிப்ரவரியில தான் பெயில் கிடைக்குது.
ஆனா அந்த பொதுவா பெயில் கொடுக்கறப்ப சூரிட்டி கொடுக்கணும், யாராவது ஒருத்தர் உறவினர்களோ தெரிந்தவர்களோ அக்கம் பக்கத்தினரோ சொத்து சூரிட்டியா ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த சூரிட்டி கொடுக்க கூட ஆள் இல்லாம அவர் கூடுதல் காலம் சிறையில இருக்க வேண்டி இருந்துச்சு. சோ இப்ப இந்த நிர்மலா தேவி விவகாரத்துல சிபிசிஐடி என்கொயரி எல்லாம் முடிஞ்சு சந்தானம் அறிக்கை எல்லாம் முடிந்து இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய மகிழா கோர்ட் அதாவது மகளிர் நீதிமன்றத்துல வழக்கு நடந்து வந்துச்சு. இந்த வழக்குல நேற்று நிர்மலா தேவி மட்டும் குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்பி திரும்பி என்னன்னா சிபிசிஐடி என்கொயரிலையும் மற்ற விவகாரத்திலையும் மற்ற வழக்கு நடவடிக்கைகள்லையும் எல்லாத்திலையுமே நிர்மலா தேவி யாருக்காக பேசினாங்க, தவறான பாதைக்கு மாணவிகளை அழைத்தது ஆடியோ ரீதியா பூர்வமாயிருக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா அவர் யாருக்காக அழைத்தார் அந்த விவரம் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் வெளியாகல. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டிக்குள்ள ஏன் பெரிய அளவுல விசாரணை நடத்தல, அங்க இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் மட்டத்துல ஏன் விசாரணை நடத்தல, இன்னும் சொல்ல போனா யாரெல்லாம் இதுல தொடர்பு இருக்காங்கன்னு ஏன் ஒரு சித்திரத்தை வரைய முடியல, நிர்மலா தேவி ஒருவர் மட்டுமே தண்டிக்கப்பட்டிருக்காரு. அப்ப இந்த வழக்குல பின்னால் இருந்தவர்கள் யாருமே இல்லையா, நிர்மலா தேவி அப்படின்னா மாணவிகளை அழைத்தது யாருக்காக அப்படின்னு இன்னமுமே பல கேள்விகளுக்கு விடை தெரியல. அப்ப நிர்மலா தேவி ஒருவேளை தன்னிச்சையா தன்னைத்தானே மாணவிகளை யாருமே அழைக்காம இவரே அழைச்சுக்கிட்டாருன்னா யாருக்காக அழைத்தார் அப்படிங்கக்கூடிய கேள்வி முக்கியமானது. அப்படின்னா மனநலம் பாதிக்கப்பட்டு அழைத்தாரா நிர்மலா தேவி? மனநலம் பாதிக்கப்பட்டவரை சட்டப்படி தண்டிக்கவே முடியாது, அவர் மனநலமும் தெளிவாக இருக்கு. அதனாலதான் அவருக்கு வந்து 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 247,000 ரூபாய் அபராதமும் விதிக்கிறாங்க. அப்ப இந்த வழக்கில் இன்னும் அவிழ்க்கப்படாத மர்ம முடிச்சுகள் பல இருந்தாலும் கூட, ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியை மாணவிகளை படுக்கை கலைப்பது என்று சொல்லுவது, நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுனா லைஃப்ல பெரியாளா வரலாம்னு சொல்றது, ஒரு மாதிரியான ஆசிரியராக செயல்படுவது தமிழ் சமூகத்தினுடைய தலைகுனிவாக, நம் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய தலைகுனிவாகத்தான் நம்ம அதை பார்க்கணும். ஏற்கனவே இன்னொரு மிக முக்கியமான அம்சம் இருக்கு, கல்லூரிகள்ல இன்னமும் கூட பாலியல் ரீதியான சீண்டல்கள் தொடர்பா யாருக்கு புகார் கொடுக்கணும் ஒரு அறிவிப்பானை கூட கல்லூரியினுடைய அறிவிப்பு போர்டுகள்ல பெரும்பான்மையான கல்லூரிகள்ல இருக்கிறது இல்ல. பள்ளிக்கூடத்துல கூட சிறார்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டா, மாணவிகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டா, குழந்தைகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டா 10-98 அலையுங்கன்னு ஒவ்வொரு பள்ளிக்கூட வாசல்லையும் 10-98 விளம்பரப்படுத்திருக்காங்க. ஆனா கல்லூரிகள்ல அறிவிப்பு பலகையில இன்னைக்கு வரைக்கும் ராக்கிங் நடந்தா அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க, பகடி விதைக்குள்ளான அந்த நம்பருக்கு கூப்பிடுங்கன்னா இன்னமுமே மாணவ மாணவிகளுக்கான யுத்தமா தான் அதை மாத்தி வச்சிருக்காங்களே ஒழிய, ஒரு பேராசிரியர் உங்கள்ட்ட அத்துமீறினா இவங்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க அப்படிங்கக்கூடிய நம்பர் கூட இன்னும் போடுற கல்ச்சர் வரல. இன்னும் சரியா சொல்ல போனா கடந்த 2018 ஒரு அறிக்கை வெளியாச்சு, அதன்படி நம்ம இந்தியா மாதிரியான நாட்டுல ஒரு நாள்ல 109 குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறாங்கன்னா கல்லூரிகள்ல இன்னும் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வினா. அதுல ரொம்ப முக்கியமா கல்லூரிகள்ல எப்படியெல்லாம் பாலியல் ரீதியான சீண்டல்கள் நடக்குது அப்படின்னு கேக்குறப்ப ஒரு பேராசிரியர் பேசும்போது அப்படி அழுகாத குறையா பல தகவல்களை பகிர்றாரு. பொதுவா வந்து கல்லூரிகள்ல ஆய்வுக்கு செல்கிற பொழுது ரெண்டு வகையான ஆய்வு ஆளர்களை அவங்க சந்திக்கிறாங்க. 100% ஜெனூனா இருக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம சல்யூட் பண்றோம், ஆனர் பண்றோம், அவங்களை வந்து ரொம்ப மதிக்கிறோம். ஆனா சிலர் வந்து பணத்துக்காக எனக்கு ப்ராஜெக்ட் பண்ணி தரேன், உன்னை நான் வழிகாட்டியா நீங்க இறக்கு கீழே செயல்படுங்க, நான் உங்களுக்கு பிஹெச்டி வாங்கி தரேன்னு சிலர் இருக்காங்க, அவங்கள கூட விட்டுலாம் பிரச்சனை இல்லை. ஆனா இன்னும் சிலர் வேறு வகையான எதிர்பார்ப்புகளோடய தங்களுக்கு ஆய்வுகளை வரக்கூடிய மாணவிகளை கூட எடுத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் அவர்கள் அந்த பேராசிரியருடைய குணாதிசயம் முடிக்கலைன்னா என்ஓசி வாங்கிட்டு யூனிவர்சிட்டி அப்ரோச் பண்ணி இன்னொரு பேராசிரியரை மாத்தணும். அந்த இடைவெளி கடையில் அவர் வந்து படக்கூடிய துன்பங்களை ஒரு பேராசிரியர்கிட்ட பயங்கரமா சொன்னாரு. அது மட்டும் இல்லாம தோல் நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர் டி செல்வராஜ் அவருடைய அக்னிகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல் இருக்கு. அந்த நாவல்ல ஒரு லேப்ல ஒரு ரிசல்ட்டுக்காக நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பாலியல் ரீதியான ஒரு தொடர்போடு அவர் சொல்லக்கூடிய அந்த இடம் தான், பல இடங்கள்ல வெளியில் வர முடியாத துயரமாக இருக்கு அப்படின்னு அவர் பேசின அந்த இடமா இருக்கட்டும், இதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியது. இப்ப நிர்மலா தேவி விவகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனை என்று சொல்வது, சட்டத்தின் பார்வையில 10 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று சொல்வது, இனி ஒரு பேராசிரியருக்கு அச்சம் தரக்கூடிய தண்டனையாக இருக்கும், இது எல்லாத்துக்கும் மேல சமூகத்தை அவர் எதிர்கொள்ளவே முடியாது அப்படிங்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். அவருடைய குடும்பம் அவரை விட்டு பிரிந்திருக்கிறது. இது எல்லாம் வைத்து பார்க்கிறப்ப நிர்மலா தேவி விவகாரத்தில் இன்னமும் அவிழ்க்கப்படாத முடிச்சுகளாக இருப்பது, நிர்மலா தேவி யாருக்காக அழைத்தார் அப்படிங்கிறது இன்னைக்கு வர வெளியாகாத ஒரு மர்மமாகவே, யாருக்காக அவர் பேசினார் என்பதை தெரியாமல் முழு பாவத்தையும் தானே சுமந்து கொண்டு அவர் இன்னும் கொடிய தண்டனைகளுக்கு ஆட்பட வேண்டியவர் தான். இருந்தாலும் அந்த வழக்கில் ஒரு ஒன்மேன் ஆர்மியா அவர் யாருக்காக பேசினார் என்கிற ஒரு விவரணையே தெரியாமல் நாமும் இருக்க போகிறோம், மக்களும் இருக்க போகிறோம். நிர்மலா தேவி சிறை கம்பிகளுக்கு நடுவிலே வாழப் போகிறார். மீண்டும் ஒரு நல்ல கிரைன் தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.